அழகி படத்தின் மூலமாக மிகப்பெரிய சாதனைகள் படைத்த அத்தனை சாதனையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஆக்சுவலாக நம்ம சாரு கருணாநிதி அண்ணன் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்ததுக்கு எல்லோரும் கைத்தட்டினீங்க. அவர் எனக்கு 30 நாள் பேசுகிறதுக்கு என்கிட்ட மேட்ரு இருக்குன்னு சொன்னார். உண்மைதான் அது. அவர் 30 நாள்னு அவர் சொன்னார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி 22 வருடமாக நான் அவ்வளோ விஷயங்கள் இந்த நாள் வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படம் எப்படி ஆரம்பிச்சது, என்ன நடந்தது, எப்படி வெற்றி அடைஞ்சதுங்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த படம் முதன் முதல் என்னைக்கு விதை போடப்பட்டதுன்னு கேட்டால், தங்கப்பிச்சான் வந்து என்னுடைய திரைப்பட கல்லூரி நண்பர், அவர் சொன்னார், ஒரு தயாரிப்பாளர்கிட்ட நான் ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன், அவர் வந்து படமெல்லாம் சொல்கிறேன், சரி சரின்னு சொல்கிறாரு. நானும் எத்தனையோ முறை போய் பேசிகிட்ருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டேது, நீங்கள் ஒரு தடவை வாங்க நம்ம போய் பேசலான்னு சொன்னார். அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் போய் ஒரு ஹோட்டலில், நம்ம தயாரிப்பாளர் சார் தங்கியிருந்த ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் சொன்ன அன்னைக்கு தான் அவர் வந்து ஓகே இந்த படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அன்னைக்கு தான் முதல் விதை, இந்த அழகிக்கான முதல் விதை அங்கே தான் விதைக்கப்பட்டது. அன்னையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 180வது நாள் போஸ்டர் ஒட்டுற வரைக்கும், அந்த போஸ்டர் ஒட்டும் போது நான் கூட போய் ஒட்டுற இடத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன், அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்க விஷயங்கள், அப்படி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நடந்தது. ஸோ தயாரிப்பாளர் இதற்காக எவ்வளவு கட்டப்பட்டாருங்கிறத நான் ஒரே ஒரு விஷயம் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த நடிகர்கள்லாம் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து புது புது விஷயம். இப்போது பார்த்திபன் சாரோ, இல்லை நம்ம தேவயானி மேடமோ, அல்லது நந்திதாஸ் மேடமோ, இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்கெல்லாம் ப்ரூவ்டு, அவங்களுடைய திறமைகள் எல்லாருக்குமே தெரியும், அவர்கள் என்ன பண்ணுவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த கேரக்டருக்கு இவங்க தான் பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி பேசணும், அதெல்லாம் ஓகே. இங்கே உட்காந்துருக்க கட்டையனை எப்படி செலக்ட் பண்ணோம், இங்கே உட்காந்துருக்க ஒரு சண்முகம் டீனேஜ் எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இவர் எங்கே முடித்தோம் கேட்டால், ஒரு ஸ்கூலில், ஸ்கூல்லாம் தேடி தேடி ஆர்டிஸ்ட்டு யார் போவாங்கன்னு தெரியல எனக்கு, ஆனால் நாங்கள் போனோம். அப்படி போய் ஒவ்வொரு கிளாஸாக அந்த டீனேஜில் வந்து பார்த்திபன் சார் மாதிரியான ஒரு முகபாவனை யாருக்கு இருக்கோ, முக ஒற்றுமை யாருக்கு இருக்கோ, அவரை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பெர்மிஷன் வாங்கிட்டு, ஹெச்எம்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு, அந்த ஸ்கூல் டீச்சர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படி போய் உட்காந்துருக்கோம். உட்காந்து ஒரு கிளாஸில் பேசிகிட்டு இருக்கிறோம். இது நிறையா நடந்தது. அதில் ஒரு கிளாஸில் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். சொல்லும்போது பார்த்தா ஒரு பையன் அந்த கடைசி பெஞ்சில் கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கான். நாங்கள் என்ன சொல்கிறோம், ஏ என்னப்பா அது, ஏதோ கிளாஸ் எடுத்தால் வாத்தியார் கிளாஸ் எடுத்தால் போர் அடித்தா தூங்குவாங்க, சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், பார்த்திபன் சார் மாதிரி ஒரு பையன் வேணும் தேடிட்டு இருக்கோம், அங்கே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான் அவனை எழுப்புங்கன்னோம். அவன் அப்படி தலையை தூக்குறான் பாருங்க, அப்படியே அப்படியே பருக்களோட அப்படியே பார்த்திபன் சாருடைய முகம், அவர் தான் அவர் தூங்குற, அது அடுத்த சொல்றேன் இருங்க, அது சொல்றேன். அவர் தூங்கிட்டு இருந்தாரு, எழுந்திருப்பான்னு சொன்னோடனே அந்த முகம்தான் இவரு. அப்புறம் தான் கூப்பிட்டு, எப்போ அந்த மாதிரி பார்த்திபன் சார் வச்சு நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம், அவருக்கு ஒரு டீனேஜ் மாதிரி ஒரு பையன் வேணும், அதுக்கு தான் பார்த்தா உன் முகம் கரெக்டாக இருக்கே வாப்பான்னு கூப்பிட்டா, ஐயோ நான் வரல, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, நான் வரலன்ட்டாப்பு. கன்வின்ஸ் பண்ணி கிளாஸில் டீச்சர்கிட்ட பேசி எல்லாம் பேசி, அப்புறம் கெஞ்சி கூத்தாடி கன்வின்ஸ் பண்ணி எங்கள் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் எங்களோட உட்கார வச்சு அவரை வந்து ட்ரைனிங் பண்ணிருக்க. அப்போ தான் கேட்டான், ஏப்பா எல்லாருமே ஜாலியாக ஒரு சினிமா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நீ மட்டும் என்ன தூங்கிட்டு இருந்தேன், இல்லை சார் நான் தூங்கலை, ஏன்னா எனக்கு தெரியும் என் முகம் வந்து கொஞ்சம் பார்த்திபன் சார் மாதிரி இருக்குது, ஒருவேளை என்னை கூப்பிட்டுருவீங்களோன்னு பயந்துக்கிட்டு தான் நான் கீழே தூங்குற மாதிரி படுத்திருந்தேன். அப்பல இப்போ கரெக்டாக சொல்கிறார் பார்த்தீங்களா, உண்மையிலே அவர் தூங்கலை, தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு முகத்தை பார்க்கக்கூடான்னு இருந்தார். இன்றைக்கி உலக புகழ் அடைஞ்சிட்டார் அவர். கட்டையன் கேரக்டர் கேட்டிங்கன்னா, அந்த பக்கம் பன்ருட்டி செல்ல ஒவ்வொரு ஸ்கூலாக போயின்னு இருக்கோம். அந்த ஸ்கூலில் போய் தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா, ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் போகிறோம், இன்னொரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் போகிறோம், எவன் ஒரு மாதிரி துருதுருப்பாக இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அப்படியே ஒவ்வொரு குழந்தையாக பார்த்துட்ருக்கோம். பார்த்தா ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு நாங்கள் போகும் பார்த்தா, ஒரு சின்ன சிக்கு சிக்கு சிக்கிச்சின்னு ஒரு பையன் அப்படி ஓடிட்டுருப்பான். அப்புறம் இன்னொரு கிளாஸ்லேருந்து இன்னொரு படத்தை இன்னொரு பக்கம் ஓடிட்டுருப்பான். பார்த்தா ஒரு பக்கம் போய் தண்ணி பிடிக்கிறதுக்கு ஏதோ பண்ணிகிட்ருப்பான், அந்த பக்கம் போய் ஏதோ பண்ணிகிட்ருப்பான்.
அப்புறம் தான் பார்த்தோம் இந்த கிளாஸுகளை தேடுறத விட இந்த எவனவர்த்த எப்படி ஓடிக்கிட்டு இருந்தான பாரு, அந்த அந்த பையனை புடின்னு சொன்னவர் தான் அவர் கட்டேன். அதே மாதிரி நீங்க படத்துல பாக்குற அதே மாதிரி துரு துரு துருன்னு இருந்த கேரக்டர் தான் அவர். ஒவ்வொரு கேரக்டரும் இந்த மாதிரி. இவர் வந்து ஒரு அமைதியான ஒரு பாத்தனுடைய இந்த இளமை இதில் வந்து அவரை பிடிச்சோம். ஸோ இந்த மாதிரி வந்து கேரக்டர்கள்லாம் அதுக்கு இதில் எதை எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி கதையை வந்து நாங்கள் உருவாக்குனதுலேருந்து ஆர்டிஸ்ட்டுகளை வந்து நாங்கள் வந்து தேடினதுலேருந்து இதெல்லாம் வந்து ஒரு உண்மையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். எல்லாத்த விட முக்கியமாக இந்த படத்தை தயாரித்த நம்ம தயாரிப்பாளர் உதயகுமார் சார் வந்து நம்ம முக்கியமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவோ இளைஞர்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் இதுக்கடையில் ஒரு தடவை வந்து ஒரு ஒரு நாள் வந்து திடீர்னு எனக்கு ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சார் வந்து என்கிட்ட தான் பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சாதனையா ஒரு படம் இருக்குன்னா அது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து வந்திருக்குங்கிறது வந்து ஒரு அனுபவம். அந்த வகையில் வந்து ஒரு நாள் வந்து எனக்கு சார் எப்போ இன்ஃபார்ம் பண்ணார், தளபதி நான் இந்த படத்துக்கு இது வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்கும் இது என்ன ஆயிருக்கும், இன்னும் படம் ஆரம்பிக்கல, ஷூட்டிங் ஆரம்பிக்கல, ஒரு 25 லட்சம் ரூபாய் ஆயிருக்கும் சார் அப்படின்னா, சரி அதில் ஏதாவது கொஞ்சம் திரும்ப ஏதாவது வாங்க முடிஞ்சால் வாங்க, இல்லாட்டி பரவாயில்ல விட்டுருங்க நம்ம இந்த படம் பண்ண வேணாம் அப்படின்றார். ஐயோ என்ன சார் அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து கதை சொன்னீங்க இல்லையா வீட்டில், எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து கதையை கேட்டாங்க, ஏன்னா என் கண்ணு முன்னால் நான் பார்த்து அப்படியே வந்து தூங்குறாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சவுண்டு கொடுத்து அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்பு பண்ணி கொஞ்சம் அதை முடிச்சிருக்கிற மாதிரி அவங்கள வந்து இது பண்ண, அப்போ புரிஞ்சு போச்சு இது வந்து யாருக்கும் ஒன்றும் மைண்டுக்குள்ளே செட் ஆகலைன்னு. ஏன்னா உதயகுமார் தாருக்கு ஆல்ரெடி வந்து மைண்டுக்குள்ளே செட் ஆகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் ஒரு மொதல் முதன்னு ஒரு படம் பண்ணுறோமே, ஒரு புது விஷயம் பண்ணுறோமே, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களும் கேட்டுன்னு கூப்பிட்டு உட்கார வச்சார். ஆனால் அது யாருக்கும் பிடிக்கல. இப்போ சொன்னார் நம்ம அந்த படத்தை பண்ண வேணாம் விட்டுருங்க, ஏதாவது கொடுத்த காசை ஏதாவது வாங்க முடியாது வாங்க, இல்லாட்டி இது வந்து எனக்கு ஒரு சிராய்ப்பு மாதிரி நான் விட்டுறேன் இது அப்படின்னாரு. ஐயோ சார் என்ன விஷயம், இல்லைங்க நீங்கள் வந்து அங்கே எல்லாம் அதான் தங்கர பச்சான் சார் நானும் உட்காந்துட்டு சொன்ன கதை அவர்களுக்கு பிடிக்கல. நான் சொன்னீங்களே சார் அது சொன்ன விதம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, மற்றபடி இதில் வந்து நிறையா விஷயம் சார், என்ன சார் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, அப்போ ஒன்றுனா சொல்கிறார். அப்போ வந்து இல்லை சார் அது வந்து ஆக்சுவலாக அது அதில் வர்ற விஷயம் வேறு, ஆனால் நாங்கள் சொன்னது வேறு மாதிரி சொல்லிட்டோம் அப்படி இப்படி நான் ஒன்று ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, சரி அதெல்லாம் விடுங்க சார் இப்போ எங்கே சார் இருக்கீங்கன்னு கேட்டேன். நாங்கள் திருப்பதி போயிட்டுருக்குறோம், ஃபேமிலியோட போயிட்டுருக்கோம். அப்போ தான் வந்து அவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்கள் சார் எந்த இடத்துல என்ன பிடிக்கலன்னு கேளுங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. சரி அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஒவ்வொரு வழக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், சார் இங்கே பாருங்கள் நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்க, போய் நல்லா சாமி கும்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, திரும்ப வந்து உங்களை நாங்கள் பார்த்து திரும்ப பேசி எப்படியா கன்வின்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி அப்போ ஒரு அதுக்கப்புறம் திரும்ப நவத்தினை தான். அதுக்கப்புறம் ஒரு இடையில வந்து நந்திதாஸ் மேடம் வந்து தளபதி ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ ஐ எம் சென்டிங் பேக் யுவர் செக் அப்படின்ட்டாங்க. ஐயோ என்ன மேடம் வாட் ஹேப்பன், இல்லை இல்லை ஐ டோல்ட் யூ தட் ஐ டோன்ட் நோ தமிழ், யூ செட் தட் த டயலாக்ஸ் வில் பி வெரி ஸ்மால் பட் யூ சென்ட் மீ லாட் ஆஃப் டயலாக்ஸ் ஐ கன்னாட் மக் அப் அண்ட் டூ திஸ் ஐயோ மேடம் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அனதர் வெர்ஷன் ஒன்று அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள பண்ண வச்சோம். பார்த்திபன் சார் எப்பயுமே வந்து ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவர், நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவர், அவர் வந்து பல முறை கோச்சிக்கிட்டு போயிருக்கிறார். அவரை நான் தான் போய் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பல பிரச்சனைகள், ஏன்னா நடக்கக்கூடியதில் வந்து அவருடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அவர் ஏன்னா அவர் ஆல்ரெடி பெரிய கிரியேட்டர் அவர், அதனால் அவர் டிஸ்டர்ப் ஆகி இல்லை வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. அவனை கூப்பிட்டு வந்திருக்கேன். தேவயானி மேடம் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அவங்களுக்கு கேப், ஒரு மேரேஜ் ஆன ஒரு சமயத்தில் இல்லை ஆஃப்டர் மேரேஜ் இல்லை நான் என்ன தருவேன் அதுதான் சொல்ல வரேன் அந்த கேப் மேரேஜ் ஆகணும்னு அந்த நேரத்தில் போய் தான் அவங்ககிட்ட பேசுறோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி அவங்களுக்கு இப்படியாக நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்து தான் அது நடந்தது. ஸோ இவ்வளவும் நடந்து அந்த படம் குறும் இதுக்கிடையில் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு, ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன்.
ஒரு நம்ம தயாரிப்பாளர் வந்து அந்த படம் எடுத்தாச்சு. இப்போ தங்கர் பிச்சை வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு தயாரிப்பாளர், முக்கியமான தயாரிப்பாளர், நம்பர் ஒன் தயாரிப்பாளர், அவர்கிட்ட வந்து இந்த படத்தை நம்ம போட்டு காமிச்சு நம்ம விற்றுட்டு ஓகே இதை ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துட்டு நம்ம போகலான்னொன்னே தயாரிப்பாளர் வந்து ஓகே ரைட்டு நல்ல விஷயம், நம்ம ஒரு நல்ல படம் பண்ணோம், ஏதோ ஒரு பக்கம் வியாபாரம் பண்ணோம், ஏதோ லாபம் வருதோ இல்லையோ, ஏதோ நமக்கு போட்ட காசுக்கு நஷ்டம் இல்லைன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அவர் இருந்தார். ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினச்சோம், ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், அதனால் அவருக்கு போட்டு காட்டுறோம். அதில் இது முதல் படி, அதாவது படம் எடுத்து முடித்தாச்சு வியாபாரத்துக்கான முதல் படி. அவர்கிட்ட போய் பேசிட்டு ஓகே அவர் படம் பார்க்குறாரு, அவருக்கு மட்டும் தனியாக முதல் ஷோ போடுறோம், மொத்த தியேட்டர் இருக்குது, அதுக்குள்ளே அவரை தவிர கூட இருந்தது யார் யாருன்னு கேட்டால் தயாரிப்பாளர் தங்கர் பச்சா நாங்கள் மூணு பேரும் தான் இருக்கிறோம். உள்ளே போனோன்னே ஏதாவது காஃபி கிஃபி சாப்பிட்றீங்களா சார்னு கேட்டோம், இல்லை இப்போ வேணா இன்டர்வலில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாரு. அப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு மிடிலில் ஒரு சீட்டில் வந்து அவர் உட்காந்துருக்கார், நம்ம தயாரிப்பாளர் சாரும் தங்கர் பச்சா பின்னால் கடைசியில் போய் உட்காந்துட்டாங்க. நான் வந்து அவர் எந்த சீட்டில் உட்காந்துருக்காரோ அது ஆப்போசிட்டில் நேராக அந்த கடைசியில் போய் அப்படி உட்காந்துட்டேன். ஏன்னா படம் பார்க்கும்போது அவருடைய ரியாக்ஷன் என்னன்னு தெரியும் இல்லையா, இதுலேருந்து இப்படி பார்க்கணும், சைடில் அவரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சைடில் போய் நான் உட்காந்துருந்தேன். அங்கே ஒவ்வொரு சீனாக போகும்போது ஏன்னா நாங்கள் பார்த்து எடுக்கும்போது எடிட் பண்ணும்போது பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த அந்த சீன்களுடைய ரியாக்ஷன் ஒருத்தர் வந்து தெரிஞ்சால் தான் அவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா தெரியும். அதனால் அப்படியே அங்கே போய் நான் உட்காந்துட்டு இப்படி திரும்பி உட்காந்துட்டு அவரையே நான் பார்த்துட்ருக்கேன், ஏன்னா அங்கே ஓடுறது அத்தனையே என்னங்கிறது நமக்கு தெரியும். அப்போது அப்படியே பார்க்குறாரு, ரெண்டு பேரும் கொஞ்சம் தண்ணி குடித்தாரு, அது பண்ணார், இப்படியே இருந்தார். சரி ஓகே இன்டர்வெல்ல ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போயிட்டு சார் காஃபி சாப்பிட்றோம், சரி காஃபி கொடுங்கன்னாரு, ஒரு காஃபி வாங்கிட்டு வந்து கொடுத்தோம், குடித்தாரு, ஒன்றும் சொல்லலை. சரி என்ன அவர் படம் பார்க்கும்போது வந்து இன்டர்வெல்ல வந்து நம்ம ஒப்பீனியன் சொல்ல முடியாது இல்லையா, சரி ஓகே படம் முடிஞ்சானு சொல்லுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தோம். படம் முடிஞ்சுது, படம் முடிஞ்சோன்னு அப்படியே மூணு பேர் வேணும் தயாரிப்பாளர் நம்ம தங்கிற பச்சை நாங்கள் மூணு பேரும் அப்படியே பக்கத்தில் நெருங்குறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை எதிர்பார்த்து அப்படியே பக்கத்தில் போகிறோம். அது பாட்டில் அமைதியாக அப்படியே இருந்தார், அப்படியே சரி சரி அப்படின்னு ஏதோ பேசினா, என்ன பேசுனா தெரியல, ஏன்னா நம்ம எதிர்பார்த்த பேச்சு அங்கேருந்து வரல, எதிர்பார்த்தது வரல, ஒன்றுமே வரலன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் நடந்தார், பின்னாலேயே போனோம், படியில் இறங்கினார், போனார், கார் பக்கத்தில் இருந்தார், சரி அங்கேயாவது எதாவது சொல்லிட்டு போவார்னு பார்த்தா அங்கேயும் ஒன்றும் சொல்லலை, அப்படியே காருக்குள்ளே ஏறிட்டார் போயிட்டார். அப்போ நாங்கள் அப்படியே பேசிக்கிறோம், என்ன ஒன்றும் சொல்லாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தங்கர் பச்சன் சொல்கிற இல்லைன்னு இதெல்லாம் முக்கியமான விஷயம், அவர் ஆஃபீஸில் தான் சொல்லுவார், இங்கே எப்படி சொல்லுவார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் நான் சொன்னேன் இல்லையா, முதல் போட்ட விதையிலேருந்து 150 போஸ்டர் ஒட்டுற வரைக்கும் அத்தனையில் இருந்த நான் என்னமோ தெரியல, அவருடைய அந்த பிஹேவியர் எனக்கு பிடிக்காமல் நான் போகவே இல்லை. ப்ரொடியூசரும் தங்கர் பச்சானும் அவர் ஆஃபீஸுக்கு மறுநாள் போகிறாங்க, உட்காடுறாங்க, தெரிஞ்சிருக்கும் போல இருக்கா தான் சிரிக்கிறாங்க, அவங்க போய் போகிறாங்க உட்காடுறாங்க, அங்கே பார்த்தா அவர் இல்லை வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துடுறாங்க, நான் இங்கே அப்படியே ஆர்வமாக இங்கே உட்காந்துருக்கோம், வந்தோன்னா சரி என்ன சார், இல்லை அவர் இது வெளியே போயிருக்காராம், இது முத நாள் நடக்குது, ரெண்டாவது நாள் நடக்குது, மூணாவது நாள் நடக்குது, ஒரு வாரமாக போயிட்டுருக்கிறார். தயாரிப்பாளர் வந்து அவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் வந்து மிகப்பெரிய பரம்பரையில் பிறந்தவர், அவர் எங்கேயும் போய் உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது, அவர் சுற்றி 1000 பேர் வேலை பார்த்துட்ருக்குறாங்க, அப்படிப்பட்ட ஒரு மதிப்பு மரியாதையோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய, அன்னைக்கும் வாழ்ந்துருக்கு இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அவர் போய் உட்காந்துட்டு வர்றார். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்தா ஒரு வாரம் கழித்து சென் உள்ளே கூப்பிட்டுருக்கேன், உள்ளே போனோன்னே ரெண்டு பேரும் அவர் கேட்டிருக்காரு நீங்கள் யார் எங்கே அப்படின்னு, சாரை பற்றி சொல்ல நாங்கள் அந்த இந்த மாதிரி மேங்கோ பல் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், கிரானைட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், அதெல்லாம் எங்க அதே தொழிலில் பண்ணிட்டுருக்கலாமே எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்றாரு அந்த தயாரிப்பாளர். அப்படியே வந்து ஷாக்கு வந்து ஷாக் ஆகுது, உள்ளே வந்து டென்ஷன் ஆகுது, என்ன அப்படி சொல்ல இல்லை ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், ஏங்க நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கீங்கல்ல, உங்கள் தொழிலில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கணும், இப்போ இங்கே நாங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கோம்ல, நீங்கள் வர்றீங்கல்ல ஒரு புதுசாக படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, இப்போ எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து கேட்க மாட்டீங்களா, என்ன கதை எப்படி பண்ணணும் எப்படி பண்ண வெற்றி அடையெல்லாம் கேட்க மாட்டீங்களா, இதை போய் ஒரு கதைன்னு பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபுல் டென்ஷன் சார் இருக்கிறாரு.
அப்போ சொல்கிறாரு, சரி அப்போ என்ன சார் பண்ணுறது, இதுக்கு ஏதாவது வியாபாரம், வியாபாரமா, இதுக்கு மேலே ஒரு ரூபா இதுக்கு செலவு பண்ணிங்களாலும் வேஸ்ட், விட்டுருங்க. இது வரைக்கும் என்ன செலவு பண்ணீங்க சார், ஒரு ₹1.75 crore மாதிரி பண்ணியிருக்கான், இதோட முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போங்க, இதுக்கு மேலே இந்த படத்துக்கான எந்த முயற்சியும் பண்ணாதீங்க அப்படின்னு தமிழ் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தயாரிப்பாளர், மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னார். அப்போ ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படி இருக்கும், ஒரு நல்ல படம் பண்ணிட்டு வந்து ஒரு அன்னைக்கு 1.75 crore இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஐயோ அப்படியே மொத்தமாக போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனவேதனையில் இருந்தார். அவர் எத்தனை மனவேதனை பட்டிருப்பார்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அதாவது தனியாக ரூமில் இருக்கும்போது அவர் என்ன ஃபீல் பண்ணாருங்க அடுத்த நாள் என்று சொல்லுவார். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அழகி வந்து ஒரு சரித்திரம் படைச்சிருக்கு. அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய, ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் வந்து மலர் தளர்ந்தப்பெல்லாம் இன்க்ளூடிங் அந்த ஃபஸ்ட்டு அந்த கதையில் வந்து உங்கள் டவுட் வந்ததுலேருந்து ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதை வந்து சாருக்கு தெரியும், அவங்க குடும்பத்தில் வந்து மேடத்துக்கு நம்ம மேடத்துக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு கதையே கிடையாது, இது வந்து விவரமும் தெரிந்த ஒரு ஆண் பெண் அந்த வயதிலிருந்து வயசான கிழவன் கிழவி வரைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறோம். இந்த இதை வந்து கடக்காமல் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க தான் பார்ப்பாங்க, இவங்க தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. விவரம் தெரிஞ்ச ஆண் பெண்ணிலேருந்து சாக போகிற ஒரு கிழவன் கிழவி வரைக்கும் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க. அன்னைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை, இப்போ திரும்ப ரீரிலீஸ் பண்ணலாமா, மக்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு சார் பேசும்போது இன்னைக்கு நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நிச்சயமாக இது ஒரு பிடிக்கக்கூடிய விஷயம், ஏன்னா அவர்கள் அதை கடந்து வந்திருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப பிறந்து கூட இல்லாதவங்களாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து இவர் ஒரு அழகான ஒரு காதல், அதாவது அதாவது அவர் சொன்னார்ல காதலுங்கிற வார்த்தையே அதில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த உணர்வு வந்து நிச்சயமாக அந்தந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருந்த ஒன்று தான். அதை நம்பி தான் இருந்தோம், அதை தான் சொல்லிருந்தோம். இல்லை சார் இது வந்து தயவு செய்து நிச்சயமாக இந்த படம். சரி இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, சரி முதல்ல இவர் இப்படி பண்ணிட்டு போயிட்டார், பண்ணிட்டு போனோன்னா ரொம்ப ஷாக்கு சாருக்கு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அடுத்த ஷோ போகிறோம். ஷோ பார்க்குறவங்களாம் யாருன்னு கேட்டிங்கனாக்கா பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள், பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்குறோம். ஸோ படத்தை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து நமக்கு தெரியாமல் போய் அப்படியே அழுதுட்டுருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும், ஆஹா ஃபீல் பண்ணிட்டாங்க, நிச்சயமாக இந்த படத்தை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் முதல்ல போய் அப்ரோச் பண்ணோம்னா எப்படி இருக்குது படம், நல்லாயிருக்கு அது சொல்லும்போது ஒரு மாதிரி ஒரு அழுகையோடு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சார் அப்போ வியாபாரம் பேசிடலாமா அப்படின்னா, இல்லைங்க நமக்கு பிடிக்குது ஆனால் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. சத்தியமாக சொல்கிறேன், அத்தனை ப்ரொடியூசர்களுக்கும் காட்டியாச்சு, அத்தனை டைரக்டர்களுக்கும் காட்டியாச்சு, அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் காட்டியாச்சு, எல்லாரும் அழுகிறாங்க. எனக்கெல்லாம் சில பேர்லாம் பார்த்தா ரொம்ப கம்பீரமாக முரட்டுத்தனமான ஆட்கள்லாம் பார்த்தா அழுதுட்டு இருப்பாங்க. சரி அழுதான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் தான் நாங்கள் பேசிக்குவோம். ஏங்க ஒரு படத்தை வந்து ப்ரீவியூவில் பார்க்கும்போது பார்த்தாக்க எல்லாம் நடிக்கிறதுக்காக வந்து பார்க்குறது தான் ப்ரீவியூ. இது வந்து சத்யராஜ் சார் நிறையா தடவை சொல்லுவார். அப்படியே வெளியே போகிறப்போ அப்படியே வந்து பார்க்குறதுக்கு கடுப்பாகிற ஒரு படத்தை வந்து உண்மையிலே சூப்பர் புதுசு என்னமோ பண்ணிட்டீங்க அப்படிலாம் சொல்லுவோம். உள்ளே வந்து நம்ம சிரிப்பு வந்துட்டு சத்யராஜ் சார் பல முறை சொல்லுவார், ப்ரீவியூங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாத ஒன்று. எதுக்குன்னா அங்கே உட்காந்துருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த படம் ஓடக்கூடாது, இவன் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான், இவன் என்னென்ன பிரச்சனையில் இருக்குது, இவனுக்கு என்ன கடன் இருக்குது, இப்படிங்கிற எண்ணத்தோடு பார்க்குறவங்க தான் பிரிவில் இருக்கவங்க நிறையா.